கச்சியான வேர்த்துங்க நாலு பொண்டட்டி ஏழு வப்பாட்டி வச்சு மெயின்டெய்ன் பண்ணிருக்கான் போன வாரம் தான் எனக்கே தெரியும் நானே வப்பாட்டியோட வம்சாவளி இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா செங்கிஸ்கான் மங்கோலியாவுடைய ஒரு பேரரசர் மங்கோலியா மட்டும் இல்லாமல் உலகத்தின் பெரும்பாலான பகுதிகளை வந்து ஆட்சி பண்ணவன் ரெண்டாவது மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து பிரிட்டிஷு ஸோ அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டவன் அவனை பற்றியும் ரெண்டாவது ராஜராஜ சோழன் ஸோ இவங்க ரெண்டு பேரை பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து என்ன இருக்குது நிறையா நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களாக தான் இருக்கும் புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக எதுவும் இல்லை பட் இது ரெண்டு விஷயத்தையும் வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் பார்க்க போகிறோம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் யாராவது மங்கோலியாக்காரங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னை வந்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா அவரை பற்றின பாசிட்டிவான விஷயங்கள் இங்கே எதுவும் நம்ம பார்க்க போகிறதில்ல நெகட்டிவான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழனை பற்றியும் நெகட்டிவாக தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நினைக்கலாம் எதுக்கு வந்து செங்கிஸ்கானையும் ராஜராஜ சோழனையும் அவன் கம்பேர் பண்ணுறான் ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் என்ன அப்படி வந்து ஒரு இது இருக்குது அதை தாண்டி இப்போ நம்ம சேனலில் அவங்கள பற்றி பேச வேண்டியதற்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சிந்திக்கலாம் என்னென்னா செங்கிஸ்கான் வந்து ஒரு கொடூரமான அரசன் ஈவு இறக்கமே இல்லாமல் மக்களை எப்படி வந்து துன்புறுத்தி கொள்வது அப்படிங்கிறது வந்து அவனுக்கு ஒரு ஹாபி மாதிரி சரி அப்போ ராஜராஜ சோழன் நல்லவர் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி கிடையாது செங்கிஸ்கானுக்கு எப்படி வந்து தன்னுடைய இந்த சாம்ராஜ்யத்தை வந்து விரிவாக்கணும் இந்த உலகத்தில் வந்து பெரும்பாலான பகுதிகளை வந்து நான் தான் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆணவம் இருந்ததோ அதே மாதிரி ராஜராஜ சோழனுக்கு நான் செய்கிற ஆட்சியில் இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கணும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த கஷ்டப்பட்டாலும் சரி எவ்வளோ நீங்கள் வந்து வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மூர்க்க குணம் கொண்டவன் வந்து ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வாழ்ந்த மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த மக்கள் எல்லாமே வந்து ஒரு சாதாரண ஒரு மக்கள் அவங்களுக்குள்ள வந்து ஜாதியை இம்ப்ளிமெண்ட் பண்ணது ராஜராஜ சோழன் அந்தந்த ஜாதிக்குரிய வேலையை தான் செய்யணும்னு வற்புறுத்தினது ராஜராஜ சோழன் அந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுக்காக வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து துன்புறுத்தி வேலை வாங்கினது ராஜராஜ சோழன் கடைசியில் வந்து எல்லாருடைய பேரையும் வந்து கல்வெட்டில் எழுதி வச்சிட்டாரு அதனால் அவர் வந்து நல்லவராயிருவார் அப்படின்னு வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது ஸோ இந்த ரிலீஜியஸ் கான்சியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மங்கோலிய பேரரச ஆண்ட செங்கிஸ்கான் அவனுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா ரிலீஜியஸும் இருக்கட்டும் ஆனால் நான் சார்ந்த அந்த டென்கிரிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட மதம் தான் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் கொண்டவன் வந்து செங்கிஸ்கான் அது அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா ராஜராஜ சோழன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவன் வந்து மற்ற மதம்லாம் இருந்துட்டு போய் தொலையுது ஆனால் என் மதம் தான் உயர்ந்ததுன்னு நினச்சான் அதுவே தவறான ஒரு விஷயம் ராஜராஜ சோழன் எப்படின்னா சைவ மதம் மட்டும்தான் இருக்கணும் வேறு எந்த மதமும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சவன் ஸோ என்னடா இவன் சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டே வர்றான்னா நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கானதாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை ஆண்ட பரம்பரை பெருமை நீங்கள் பேசுகிறவங்களாக இருந்தீங்கன்னா சரி இந்த அளவுக்கு இவங்க வந்து மூர்க்கத்தனமாக இருக்காங்களே அப்போ பொண்ணுங்க விஷயத்தில் எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து செங்கிஸ்கான் வந்து அவர் வந்து ஒரு பிளேபாயின்லாம் சொல்ல முடியாது அது ஒரு ஒரு கொடூரமான மிருகம் அவங்க யார் கிடைச்சாலும் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் அந்த மாதிரி ஆள் ஆனால் உண்மையாக லவ் பண்ணுறதுக்கு ஒரு லவ்வர் வச்சுருந்தான் அந்த ஒய்ஃபை வந்து கடைசி வரைக்கும் அவன் லவ் பண்ணான் அது வர விஷயம் இதே அப்படியே ராஜராஜ சோழன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 13 ஒய்ஃபு அதில் 8 பேர் தெரியும் மித்தவங்களோட பேர் தெரியாது அதுபோக வந்து இந்த தேவதாசி சிஸ்டத்தெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது அவர் தான் தேவதாசி முறைங்கிறது இந்த பூமிக்கு இந்த மண்ணுக்கு இந்த என்டையர் பாரத தேசத்துக்கு சொந்தமானது அது எப்பேற்பட்ட வசதியான ஒரு சிஸ்டம் மற்ற நாடுகள்லாம் வந்து எழுத்தறிவு வர்றதுக்கு முன்னாடி இங்கே நம்ம ஆட்சி அமைச்சு ஒரு கட்டமைப்புக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதே தமிழ் மண்ணில் தேவதாசி சிஸ்டம்னு ஒன்று வச்சு பெண்களை வந்து ரொம்ப தரக்குறைவாக நடத்தின அந்த ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா அதை வந்து இனிஷியேட் பண்ணி ஃபஸ்ட்டு சைன் போட்டது முதல் நாள் முதல் கையெழுத்து அவர் தான் ராஜராஜ சோழன் தான் ஆரம்பித்து வச்சார் மேங்கோமணி சரி மக்களை இவ்வளோ தூரம் துன்புறுத்தியிருக்காங்க இவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்க பெண்களை வந்து இவ்வளோ இழிவுபடுத்தியிருக்காங்க அப்படிங்கும்போது இவங்களுடைய சாவு என்ன மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா செங்கிஸ்கான் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா கதைகள் சொன்னாலும் பெரும்பாலும் இந்த செவிவழி செய்திகளாக வந்து இன்றைக்கி வரைக்கும் கடந்து வர்றது ஒரு பெண் அவரை வந்து நேசிக்கிற மாதிரி நடித்து கடைசியில் வந்து அவங்கள மூர்க்கத்தனமாக வந்து கொலை பண்ண மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி ராஜராஜ சோழனையும் பார்த்தீங்கன்னா இலங்கையிலேருந்து ஒரு பெண் வந்து ராஜராஜ சோழனை மயக்கி தஞ்சை பெரிய கோயிலுடைய உச்சிக்கு கொண்டு போய் அங்கேருந்து கீழே தள்ளி விட்டு கொண்டுட்டதாகவும் ரெண்டாவது விஷயம் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சமாதி இப்போ வரைக்கும் எங்கே இருக்குன்னு தெரியல நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க இப்போ இந்த வீடியோவுக்கான உண்மையான கண்டென்ட்டுக்கு வருவோம் இந்த உலகத்திலேயே ஒரு ரெண்டு இனம் மட்டும் ரொம்ப கேவலமான ஒரு அசிங்கமான ஒரு பாவமான ஒரு விஷயத்தை ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கோம்
அதில் ஒன்று வந்து இந்த மங்கோலிய மன்னனுடைய வம்சாவளிகள். என்னன்னா நான் வந்து செங்கிஸ்கானுடைய வம்சாவளி, அவருடைய லைனேஜிலேருந்து வந்தவன் அப்படின்னு சொல்கிறதுல அவங்களுக்கு ஒரு பெருமை. அதே மாதிரி இப்போ நம்ம சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வேலையாக இருப்பாங்க இல்லையா, ராஜராஜ சோழ வம்சம், நாடாண்ட சோழ வம்சம், ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்கிறதுல இவங்களுக்கு ஒரு பெருமை. சரி, இவங்க வாட்டில் சொல்லி தொலைகிறாங்களே நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு விஷயம் இருக்குது. அப்படி இவங்கெல்லாம் வந்து நியாயமாக ஒய்ஃபுக்கு பிறந்தாங்களா? கிடையாது. நான் யார் தெரியுமா? யாரா? அவனோட கீப்போட பையன். இது யாரா? நான் தான் பாண்டியாவோட கீப்போட பையன். நீ கீப்போட பையன் தானா? அப்ப எல்லாருமே கீப்புக்கு பிறந்தவன்தான் இங்க வந்திருக்கீங்களா? ஏசியாவிலயும் யூரோப்லயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 200ல் ஒருத்தர் வந்து செங்கிஸ்கானோட நேரடி வம்சாவளியா ரத்த சம்பந்தம் உள்ளவரா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தரவுகள் சொல்லுது. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த யாராவது பெருமையா நினைப்பாங்களா? அதை வந்து வெளியில சொல்றதுக்கு கௌரவமா நினைப்பாங்களா? அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சமூகத்தில் இருக்க அனைத்து கெட்ட வார்த்தைகளும் பெண்களை மையப்படுத்தியே இருக்கும், தாய்மார்களை கேவலப்படுத்துகிற மாதிரியே இருக்கும். தாய் வழி சமூகமாக இருக்க தமிழ் மரபும் அதற்கு விதிவிலக்கல்ல. அப்படி இருக்கும்போது உலக ஃபுல்லாமே வந்து பொண்ணுகளை தான் திட்டுது, அதுவும் குறிப்பாக வந்து அம்மாவை திட்டுறதுல அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இன்னொருத்தனுடைய அம்மாவை திட்டுறதுல, இப்போ நம்மளுடைய அம்மா ஒருத்தன் திட்டுறானா நம்மளுக்கு அதை பிடிக்கவே பிடிக்காது, செம கடுப்பாக இருக்கும், எப்படா எங்கள் அம்மாவை திட்டலாம் அப்படின்னு ரோஸ்ட் வரும். ஆனால் காலகாலமாக ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, உங்கள் அம்மாவை உங்கள் பாட்டியை உங்கள் பூட்டியை தாண்டா இவ்வளோ தூரம் வந்து கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆத்தா பணம் தப்பாக பேசினாலே அறுவாடுத்து வெட்டுற வம்சாவில் பிறந்துட்டு இப்படி அப்பத்தால் புட்டை வாங்கி கொடுத்தாடா. ஒரு பொண்ணை பிச்சுன்னு சொல்றதுல அவ்வளோ கேவலப்படுத்துறாங்க, அது ஒரு அவ்வளோ ஒரு அசிங்கமான விஷயமா இந்த சமூகம் பார்க்குது. ஆனால் இதே ஒருத்தனை வந்து கிகோலன்னு சொல்றதுல வந்து அவங்களுக்கு வந்து பெருமையா இருக்கு. ஏன் பாட்டானெல்லாம் எடுத்துக்கோங்க, நாலு பொண்டாட்டி ஏழு வப்பாட்டி வச்சு வாழ்ந்தவன் அப்படிங்கிறாங்க. இதில் என்னடா பெருமை? அது அசிங்கம்டா. நீ ராஜராஜ சோழன் வம்சம் அப்படின்னு சொல்கிறதுலேயும் அது கேவலம்தான். செங்கிஸ்கான் வம்சமாக இருந்தாலும் அதுவும் கேவலம்தான். இங்கே உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணு, அதுக்காக தான் நீ இந்த உலகத்துக்கு வந்திருக்க, அதை வச்சு நீ பெருமைப்பட்டுக்கோ. இப்போ சாதி, மதம், இனம், மொழி, ஏன் நேஷனாலிட்டியை கூட இப்போ கொண்டு வந்துட்டாங்க, இந்தியன் என்பதில் பெருமை கொள்க அப்படின்னு. பெருமையெல்லாம் இருக்கட்டும், அது அது அந்த பெருமையை கொண்டாடுற அளவுக்கு நீ என்ன பண்ண? உன்னுடைய படிப்பு, உன்னுடைய தனித்திறமை, உன்னுடைய உழைப்பு, இப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை நினச்சி நீ பெருமைப்படலாம், தைரியமாக மாறுதட்டி சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆனால் உனக்கும் உன்னுடைய பிறப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. நீ இங்கே தான் பிறப்பங்கிற என்ன எழுதி வச்சுட்டா பிறந்த, நீ இந்து மதத்தில் தான் பிறக்கணும், இல்லை இந்த சாதிக்கு தான் பிறக்கணும், தமிழ்நாட்டில் தான் பிறக்கணும், தமிழனாக தான் பிறக்கணும், இந்தியனாக தான் பிறக்கணும்னு என்ன எழுதி வச்சா வந்த, உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறப்போ நீ எப்படி அதுக்கு வந்து பெருமை பீத்த முடியும்? எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஏமாற்றி பிழைக்கிற திருட்டு பையனே எனக்கு பேரனா? சொல்லு, போயிரு. டிஸ்போசல் இஸ் ஃபாலோ. ஐ வில் டேக் கேர் தாத்தா.